நம்ம பைக் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அது உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம வீடெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு இப்போதாங்க சர்வீஸ் சென்டர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க, வண்டி ரெடி ஆச்சு வந்து எடுத்துக்கோங்கிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம கையிலேருந்து பே பண்ணி வண்டியை எடுக்கணுமா வெளியில், அப்புறமா தான் இன்சூரன்ஸ்லேருந்து அமௌண்ட் கிளைம் பண்ணுவாங்களா நம்ம அக்கௌண்ட்டுக்கு. மொத்தமாக வண்டிக்கு பில்லு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 46,000 ஆயிருக்குங்க. வண்டி வந்து இப்போ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க, வண்டியில் வந்து நிறையா ஸ்பேர் மாற்றிருக்காங்க. அது வந்து நான் உங்களுக்கு நேரில் போய்ட்டு எல்லாமே காமிக்கிறேன். சர்வீஸ் சென்டரில் கால் பண்ணிட்டு ஒரு வாட்டி டெஸ்டே பண்ணிக்கோங்க, ஏதாவது ப்ராப்ளம் தான் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் ஒரு வாட்டி போய் சும்மா டெஸ்டே பண்ணிட்டு வரலான்னு போயிட்டு இருக்கேன். வண்டி ராகவன் ஒரு வாட்டி ஓட்டி பார்த்துக்க சொன்னாங்க. என்னண்ணா மாட்டிருக்கேன் வண்டியா? கிராஷ் கார்டு போட இல்லைங்களா? கிராஷ் கார்டு போட இல்லைங்களா? என் வண்டியை பார்த்து நான் 47 ஆகுதுங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 47, ஒரு மாதத்துக்கும் மேலே ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுற ஃபீலே ஃபீல் தாங்க. 47 என் வண்டியை ரொம்ப நான் மிஸ் பண்ணேன். பைக்குன்னு சொல்கிறத விட என்னோடய தோரை நான் ரொம்ப மிஸ் பண்ணேங்க. நம்ம தோரில் சுத்தமாக ஃபியூல் இல்லாமல் இருந்துச்சு, அதனால தான் 250 ஃபியூல் போட்டேன். இருங்க, நம்ம தோரை எங்கே சைடு அனுக்கி வச்சு நம்ம பைக்கில் எந்த ஸ்பேர்லாம் மாற்றிருக்காங்கன்னு காமிக்கிறேன். நம்ம தோரில் ரெஜிஸ்டர் தாங்க ஃபுல்லாக எல்லாம் பயங்கரமாடி வாங்கிச்சு. ஸ்பீடோமீட்டர் மறுபடியும் புதுசாக மாற்றிருக்காங்க. இது வந்து என்னோடய வண்டியில் 4வது 5வது ஸ்பீடோமீட்டரும் இது. ஆல்ரெடி 2-3 கம்ப்ளைண்ட் வந்து இதெல்லாம் ஸ்பீடோமீட்டர்லாம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சிடென்ட்டாக இப்பயும் ஒரு அடி ரீப்ளேஸ். இந்த ஸ்பீடோமீட்டருக்கு எனக்கு ஒரு ஆசையே இல்லை. ஸ்பீடோமீட்டர் இந்த இடத்துல தான் செஞ்சுட்டு இருந்துச்சுங்க, இதெல்லாம் இதோ அடி வாங்கல. இண்டிகேட்டர் ஏதோ கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க இண்டிகேட்டரு, இந்த பக்கம் கிராஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் சென்டரை சொல்லி இது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா புது பெட்ரோல் டேங்குங்க. பெட்ரோல் டேங்க் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக டென்ட் விழுந்துருந்துச்சு ஆக்சிடென்ட் ஆனப்போ. இந்த ஒரு ஹேண்டில் பார் செட்டே புதுசுங்க. ஹேண்டில் பார் கூட ஃபுல்லாக எல்லாம் பெண்டாகிட்டு இருந்துச்சு சைடில். ரைட் சைடு தான் ஃபுல்லாக பெண்டு. ரைட் சைடு சைலன்சர் புதுசு, இது சைலன்சர் கூட இந்த இடத்துல ஃபுல்லாக டென்ட்டு. இந்த இடத்துல சைலன்சர் கார்டு கூட எல்லாமே புதுசுங்க. பேக் பிரேக் லிவர் கூட புதுசுங்க. வண்டி கீழே போட்டப்போ பேக் பிரேக் லிவர் ஃபுல்லாக பெண்டாகிட்டு இருந்துச்சு. இந்த இடம் ஃபுல்லாக பெண்டு. ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த ஃபெண்டர் மாற்றிருக்காங்க, இதுவும் ஃபுல்லாக அடிப்பட்டு தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. இன்னும் நம்பர் பிளேட் போடல, நம்பர் பிளேட் போடணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராஷ் கார்டு போடாமல் வச்சுருக்காங்க. நான் கிராஷ் கார்டு அதை வேணாம்னு சொல்லிடலான்னு இருக்கேன். ஏன்னா கிராஷ் கார்டு வேறு ஏதாவது மாற்றிக்கலாம். அந்த பழைய கிராஷ் கார்டு வந்து இங்கே சைடில் ஃபோட்டோ கொடுக்குறேன் பாருங்கள். அது வந்து கொஞ்சம் கூட சேஃப்டியாக இல்லைங்க. ஸ்கிராம்பர் வச்சுருக்காங்க, அந்த கிராஷ் கார்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மாற்றிடுங்க தயவு செஞ்சு. அது வந்து கீழே வந்துச்சுன்னா வண்டி கொஞ்சம் கூட சேஃப் பண்ணுறதில்ல. வேறு ஒரு கிராஷ் கார்டு மாற்றணுங்க. கிராஷ் கார்டில் வந்து சைடில் ஸ்லைடர் வரும்ல, அந்த மாதிரி இருக்க கிராஷ் கார்டு போடணும். அவ்வளோதாங்க, பைக்கில் வேறு எதுவும் புதுசாக மாற்றலை. இவ்வளோதான் டேமேஜ் ஆச்சு, அதெல்லாம் மாற்றிட்டாங்க. இன்னொரு கொஞ்சம் நேரம் நம்ம தோரை ஓட்டிட்டு மறுபடியும் எடுத்து போய் சர்வீஸ் சென்டரில் பைக் விட்டுடலாம். ஆ, இன்னொன்று சொல்ல மாட்டேன், இந்த ரைட் சைடு மிரரும் புதுசு. ஸ்பீடோமீட்டர் பாருங்கள், இது ஃபுல்லாக புதுசு. மறுபடியும் ஓட வந்து வெறும் 11 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. ட்ரிப்ஏவும் 11, ட்ரிப்பிபியும் 11. புது ஸ்பீடோமீட்டர். ஸ்பீடோமீட்டர் காஸ்ட்டே ஒரு 7,000 பக்கம் வருதுங்க. ஃபியூல் டேங்க் வந்து ஒரு 15,000 சொன்னாங்க. அந்த பழைய ஃபியூல் டேங்க்லேருந்து பிபிஎஃப்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, எல்லாம் போயிடுச்சு. பிபிஎஃபே ஒரு 6,500 பண்ணியிருந்தேன். என்ன பண்ணுறது, லைஃப்பில் எல்லாமே நடக்கிறது தானே, ஒன்றும் பண்ண முடியாது. காய்ஸ் இந்த வாட்டி சொல்லுங்கள், நம்ம ஃபியூல் டேங்க்கு பிபிஎஃப் பண்ணலாமா இல்லை செராமிக் கோட்டிங் பண்ணலாமான்னுட்டு. எது பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், எல்லாமே பக்காவாக இருக்குது. இன்னும் என்ன பேலன்ஸ் இருக்குன்னா நம்மளுக்கு கிராஷ் கார்டு போடணும், இந்த இண்டிகேட்டர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக வைக்கணும், அவ்வளோதான். லெஃப்ட் சைடு சைலன்சர் அதே பழைய சைலன்சர் தான், எதுவும் சேஞ்ச் பண்ணல. கிட்டத்தட்ட 47 என்னோடய தோரை விட்டு நான் பிரிஞ்சிருந்தேன். சர்வீஸ் சென்டர்லேயே இருந்துச்சு 47 ரொம்ப மிஸ் பண்ணேன். நிறைய பேர் கமெண்ட்லையும் கேட்டிங்க, இன்ஸ்டாகிராம்லையும் கேட்டிங்க. ஒருவேளை நம்ம பைக் நம்ம கேக்கு வரப்போதுங்க, நம்ம தோர் நம்ம கேக்கு வரப்போகுது. பின்னாடி இருக்க நம்பர் பிளேட்டும் மாற்றிடலாமா? இந்த இடத்துல வந்து லைட்டாக அடிபட்டுருக்கு, மாற்றிடலான்னு இருக்கேன். இருங்க, சர்வீஸ் சென்டரில் கேட்டு பார்க்கலாம். ஹலோ, ஆ எங்கே இருக்க? ஆ, வரேன், வந்துருக்குறேன். இதை மட்டும் சொல்லுங்கள் காய்ஸ், நம்ம ஃபியூல் டேங்க்கு செராமிக் கோட்டிங் பண்ணலாமா இல்லை பிபிஎஃப்ஏ பண்ணலாமான்னிட்டு. புது ஃபியூல் டேங்க்கு, பல பலன்னு இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த கேப் வந்து அதே பழசு தான், ஏன்னா இந்த கீக் செட் ஆகணும்ல. இருங்க, லைட்டாக ஒரு த்ராட்டில் பண்ணி பார்க்கலாம். அந்த சவுண்டை கேளுங்க, நான் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. Yeah.
இந்த சவுண்டை கேட்கவே சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ நாள் ஆச்சு இதை கேட்டு, இந்த ஃபேன் சவுண்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரேடியேட்டர் ஃபேன் சவுண்டு கேட்குதுங்களா? நம்ம தவிர நான் ரொம்ப மிஸ் பண்ணேங்க காய்ஸ். வண்டியை போய் சர்வீஸ் சென்டரில் விட மனசே இல்லை, என்ன பண்ணுறது விட்டு தானே ஆகணும். இன்னொரு கரெக்டாக 2 days தாங்க நம்ம தூரை சர்வீஸ் சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம தூரில் லைட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோங்க. இந்த ரெண்டு மிரரும் கழட்டிட்டு பார் ரெண்டு மிரர் போடலான்னு இருக்கேன். போடலாமா வேணாமா திங்க் பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கலாம். இது இண்டிகேட்டர் கிராஸாக இருக்கணும். ஆ, இது பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர் கிராஸ் இருக்குது. ஃப்ரண்ட் டயர் ஏதோ டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. சுற்றி பாருங்கள், நான் சுற்றி பார்த்தா டைட்டாக இருக்குது. மிரர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஹேண்டில் பார் அப்போ கூட லைட்டாக ஏதோ பெண்டாக இருக்க மாதிரி இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணலாம். உட்காந்து பார்த்தா ரைட் சைடு கொஞ்சம் உள்ளே வந்த மாதிரி இருக்குது ஹேண்டில் பார். செக் பண்ணுவோம். நாளைக்கு கூட எடுப்பேன், நாளைக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு காலைல கால் பண்ணுறேன். ஆ, காலைல கால் பண்ணுங்கள், நாங்கள் வாஷ் பண்ணி வச்சோம். ஆ, சரி. நம்ம தோற மறுபடியும் சர்வீஸ் சென்டரில் விட்டுட்டு கிளம்பிட்டோங்க. சரி ஓகே காய்ஸ், நான் இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தோரோட கம்பேக் கொடுக்கலாம்.